இன்னைக்கு நமக்கு ஒரு அன்பாக்சிங் ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். நம்ம இன்னைக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து நமக்கு ஒரு பார்சல் நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம் வந்திருக்கு. இப்போ இதை பிரித்து உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வெல்கம் டு அஸ்தல் தமிழ் டெக். இப்போ நம்ம பிரித்தாச்சு. பிரித்ததுக்கப்புறம் உள்ள என்ன இருக்குது? உள்ள ஒண்ணுமே இல்லை. CX26CM இருக்கு. இது வந்து லைட்டு என்னன்னு பார்க்கலாம். ஆனால் எல்இடி லைட்னு தெரியுது. ரிங் ஃபில் லைட் அண்ட் பியூட்டி ஃபேஸ் மேக் ஃபேஸ் அண்ட் ஐ எம் பியூட்டி நைட் கோர் வந்து பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாப்பை எடுத்துக்கலாம். மாப்பை எடுத்துக்கிட்டு உள்ள ஓப்பன் பண்ணவும் வா, உள்ள ஒன்றுமே இல்லை. பாருங்க, கவரில் லைட், அதாவது எல்இடி லைட். இது மேக்ஸிமம் எத்தனை இன்ச்னா 10 இன்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுலேயே டீட்டெயிலாக போடல. மேட் இன் சைனா தான் பீஸு. இது வந்து கலர் லைட். பாருங்க, இது வந்து ஹேண்டில் மாரி கொடுத்துருக்காங்க. எப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்று கொடுத்துருக்காங்க ஹேண்டில். இப்போ நான் இதுக்குள்ளே பிட் பண்ணிக்கலாம் கேமராவை. இது பிட் பண்ணி, அதாவது இப்போ பாரு எப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த லைட் மட்டும் எப்படி எரியுதுன்னு பாருங்க. சாதாரண யூ பவர் பேங்க்லேயே கொடுக்கலாம். நம்ம பவர் பேங்க்லேயே கொடுத்தோம்னா பார்த்தீங்களா, பக்கம் எரியுதா? வா, சூப்பராக எரியுது பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு லெவலில் சூப்பராக எரியுது. இது ஒரு கலர், இது ஒரு கலர், இதுலேயும் லோ லெவல் பார்த்தீங்களா, இது பார்த்தீங்களா, இதுவும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எல்லாமே இருக்குது. இந்த கலர்லேயும் இந்த கலர்லேயும் நாம இன்க்ரீஸ் ஆகிறது இருக்குது, டிக்ரீஸ் ஆகிறது இருக்குது. அதாவது ஒன்றும் இல்லை, இது ஆன் ஆஃப் பட்டன். இது குறைக்கிறது, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. மூணு வகையான லைட்டு. இப்போ இது ஒயிட்டு, இது சந்தன கலரு, இது அதோட சந்தன கலர், அதாவது மின்கன் கலரு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா, இதை பண்ணும்போது லெவல் அப்படியே லோவாக ஆகிட்டுருக்கும். அதாவது இன்க்ரீஸ் அண்டு டிக்ரீஸ் தான், இது டிக்ரீஸு. சூப்பராக இருக்குது. ஓகே, நம்ம பவர் பேங்க்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து இந்த கேபிள் வந்து நம்ம இந்த அடாப்டர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிளக்கில் கொடுத்து டைரெக்டாக நம்ம வந்து இதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம். ஓகே, இப்போ இது எப்படின்னா, இது வந்து ஸ்டாண்டில் வச்சு, நான் இப்போ ஸ்டாண்டில் தான் வச்சுருக்கேன் மொபைலில். இப்போ இதை காட்டலாம் அப்படின்னு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் ஆஃப், இந்த பட்டன் ஆஃப் பட்டன் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இப்போ இந்த இதில் பாருங்கள், இது கரெக்டாக நிற்க வச்சுக்கிட்டோம்னா, நிற்க வச்சுட்டு இதை வந்து இதை இப்படி டைட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக லெவலாக கட் பண்ணிக்கிட்டு அடியிலையும் இது இருக்குது, நமக்கு மேலேயும் இது கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் அடியில் வந்து ஸ்டாண்டில் இருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இது மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதுலக்குள்ளே வந்து மொபைல் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாரி பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து கிளிப் வேணும். இது நான் இப்போ உங்களுக்கு எப்படின்னு வச்சு காட்டுறேன், இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு. இந்த லாடு ஒன்று வந்திருக்கு. இந்த லாடு வந்து பார்த்திங்கன்னா நாம் இந்த புஷ்கில் வந்து நம்ம கரெக்டாக, அதாவது இந்த புஷ்கில் கரெக்டாக இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை நாம் வந்து டைட் பண்ணிக்கிறது, அதை ஒரே கையால் ஒன்றும் பண்ண முடியல.
இது டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டோம்னா நம்ம வைக்கிறது இந்த இதில் வந்து மொபைலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நாம் இந்த ஆங்கிளில், அதாவது இப்போது இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது கழட்டணும், அதாவது கீழே நெட்டு இருக்குது, இதை வந்து கழட்டிட்டோம்னா இப்போ இதை கழட்டிட்டு நம்ம இந்த இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த ஹோல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹோலை வந்து வீடியோ கிளாரிட்டி இல்லையது மாரி தெரியுதே, இதில் வந்து நாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது டைப் பாருங்கள், இது ஸ்டாண்டு. ஓகே, ஸ்டாண்டு மேலே நாம் வந்து இந்த இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ரிங் லைட், இது வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சுங்க இந்த சைஸு, அப் அண்ட் டவுனு. ஓகே, இப்போ இதில் வந்து நாம் இப்போ நாம் இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த லைட்டை நம்ம கரெக்டாக வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரிங்கை வந்து இதில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஒயர் சுற்றுது நம்ம, இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10 இன்ச்சு. இது டைப் பண்ணலாம் முதல்ல. இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா மேலே கீழே எல்லாமே 10 இன்ச்சு. இப்போ இந்த ஸ்டிக்கு கொடுத்துருந்தாங்களே, இந்த ஸ்டிக்கும் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதில் டைப் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து இந்த கேப்பில் வந்து மொபைலில் வந்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் அப்படி இந்த பக்கம் அப்படி வலிச்சுக்கேன். ஓகே, இருங்க நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நாம் இதில் இப்போ கேமரா ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ லைட் எப்படி எரியுதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ ஆன் பண்ணுறோம். இப்போ செம்மையாக இருக்குங்களா, அது வந்து ஒரே ஃபிங்கர் மாதிரி இருக்கு. ஓகே, இதில் பாருங்கள் ஒரே ஃபிக்ஸ்டாக வச்சுருக்கோம். இப்போ இதை கேமராவில் வச்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த இதை வந்து வெயிட் தாங்கலை, அதுக்கு ஒரு அரேஞ்ச் பண்ணி நாம் தான் விற்கணும். இவ்வளோ தான் இந்த மெத்தேடு ரிங் லைட். என்ன நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ரிங் லைட்டுக்கு முன்னாடி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், சூப்பராக இருக்குது, ஃபேஸ் வந்து நீட்டாக இருக்குது. இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இதில் என்னென்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இன்னும் தெளிவாக இந்த வீடியோ போடலாம். ஓகே, மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்கள் அஸ்தல் தமிழ் டெக்கல் இருக்கும், உங்கள் மணி. ஓகே, பாய்.